சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்களுக்கு வணக்கம். நம் தரமான பூஜை மற்றும் மூலிகை பொருட்களை வெளிநாட்டில் உள்ளவர்களும் வாங்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ குபேர வீர ஆஞ்சநேயர் ஆலயத்தினுடைய திருப்பணிகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அதாவது வாலாஜாபேட்டை ராணிப்பேட்டையில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த அருள்மிகு ஸ்ரீ குபேர வீர ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு தான் நீங்கள் ஸ்ரீராமஜெயம் எழுதி அனுப்பியிருந்தீங்க. திரு ராஜீவ் சிவம் இந்த ஆலயத்தினுடைய குருக்கள், அவர் என்கிட்ட கேட்டுக்கிட்டது 1 கோடி ஸ்ரீராமஜெயம் நம்மளுடைய இந்த ஆலயத்தில் மூலவரினுடைய திருப்பாதங்களுக்கு அடியில் பிரதிஷ்டை பண்ணணும், அதுக்கு நீங்கள் நம்ம சேனலில் சொல்வீங்களா அப்படின்னு கேட்டார். நானும் அதற்கான காணொலிகளை கொடுத்தேன். நீங்கள் என்னுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து ஸ்ரீராமஜெயம் எழுதி அனுப்பியிருந்தீங்க. கூடி இவ்வளவு ஸ்ரீராமஜெயம் எழுதப்பட்ட அந்த தாள்கள் புத்தகங்கள் இதையெல்லாம் மந்திர பிரதிஷ்டை பண்ணியிருந்தோம், அதையும் நான் உங்களுக்கு காணொலி கொடுத்துருந்தேன். இப்போது இந்த ஆலயத்துக்கு உங்களுடைய கைங்கரியங்கள், உங்களுடைய உபயங்கள், உங்களுடைய உதவிகள் எப்படி வேணாலும் சொல்லலாம். உங்களால் முடிஞ்ச சிறு சிறு உதவிகள் இத்தனை பேரும் செஞ்சுருக்கீங்க. அது இல்லாமல் திரு ராஜேசிவத்துக்கு தெரிஞ்சவங்க மூலமாகவும் இந்த ஆலயத்துக்கு உதவிகள் வந்துக்கிட்டு இருக்குது. இப்படி இந்த ஆலயம் எவ்வளவு சின்னதாக இருந்தது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த ஆலயம் எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நான் தெரியப்படுத்தணும் இல்லையா, அதற்காக தான் இந்த ஒரு காணொளி. இந்த ஆலயத்தில் இப்போ என்னென்ன விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது, என்னென்ன கட்டுமானங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது, கோபுர பணிகள் எப்படி போய்கிட்டு இருக்குது, இந்த கோபுர திருப்பணிகளில் இந்த சின்ன சின்ன விக்கிரகங்கள்லாம் இருக்கே அதெல்லாம் என்னென்ன, அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதற்காக தான் இந்த காணொளி. இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். ஸ்ரீ குபேர வீர ஆஞ்சநேயர் திருக்கோவில் திருப்பணி கைங்கரிய வைபவத்திலே மூலவர் ஸ்ரீ குபேர வீர ஆஞ்சநேய சுவாமி மூலஸ்தான கோபுர விமான திருப்பணிகளானது சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் பார்த்திங்கன்னா அந்த 3 தளம் தெரியும். 3 தளம்னா ஒரு தளம்னா ஒரு ஸ்டேஜ்னு அப்படின்னு அர்த்தம். கீழே பேஸ்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேஜ், அதுக்கப்புறம் செகண்ட் ஒரு ஸ்டேஜ், அப்புறம் தேர்டு ஒரு ஸ்டேஜ் தெரியும். ஓரளவு கிட்டத்தட்ட தரை நம்ம மேலே போட்டிருக்கக்கூடிய தளத்திலேருந்து ஒரு 15-16 அடி உயரத்திற்கு கட்டுமான பணிகள், கோபுர பணிகள் நடந்து நிறைவு பெற்றது. இன்னும் 1-3 அடி உயரம் வந்து அந்த வளைவாக வரும். 4 திசையிலும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு வளைவாக வந்து அதன் நடுவே தாமரை போன்ற அமைப்பு வந்து அதன் நடுவிலே கோபுர கலசமானது பிரதிஷ்டைக்காக அந்த ஸ்தானமானது நமக்கு கிடைக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. பூசலையெல்லாம் முடிஞ்சுதான் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஸ்ரீ குபேர வீர ஆஞ்சநேயர் திருக்கோவில் திருப்பணி கைங்கரிய வைபவத்திலே ஸ்ரீ குபேர வீர ஆஞ்சநேய சுவாமியுடைய மூலஸ்தான திருப்பணி நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த மூலவர் கோபுரம் சிற்ப சிலைகள் எல்லாம் செய்வதற்காக சூரிய ஒளி டைரெக்டாக பட்டதுன்னா அந்த சிற்ப அமைப்பு, உடல் அமைப்பு, விரல் கண்கள், முகம்லாம் சிறப்பாக பண்ண முடியாது. அதுக்காக முழு கூடாரம் மாதிரி போட்டு கேட்பாங்க எப்பவுமே சிற்பிகள்லாம். அப்படி இந்த குபேர வீர ஆஞ்சநேய சுவாமியுடைய மூலவர் கோபுர திருப்பணிக்காக இன்றைய தினம் சுமார் 25 அடி உயரம் பந்தல் மேலே பார்த்திங்கன்னா வி ஷேப்பில் இருக்கும். சுற்றி 4 மூலையும் கவர் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு பக்கம் மட்டும் கொஞ்சம் கேப் இருக்கும். இது வந்து அந்த பொருட்கள், கட்டுமான பொருட்கள்லாம் ஏற்றுறதுக்காக. அதே போல் காஞ்சி காமாட்சி அம்பாள் மகாபிரிவா பிரார்த்தனா மண்டபத்திற்கு இந்த 7 அடி லிண்டல் மேலே இன்றைய தினம் ஒரு பக்கம் முழுவதும் செவர் அமைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து திருப்பணி வேலைகள் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. திருப்பணியில் பங்கு கொள்வோம், பலனடைவோம். மூலஸ்தான கோபுர திருப்பணியிலே 21 அடி மேலே கலசங்கள் நிறுத்தும் ஸ்தானத்திலே அங்கிருந்து பூசுவேலைகள் ஆரம்பித்து இன்றைய தினம் 3 அடி உயரத்திற்கு முதல் கட்டமாக பூசுவேலை பணிகள் நடைபெற்றது. மொத்த பூசுவேலையும் இதுபோல் அந்த அமைப்பு பிரகாரம் பூசுவேலை முடிந்த பிறகு தெய்வ சிலைகள் எல்லாம் வரையப்படும். இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது 20 அடி நீளமுள்ள சவுக்கு மரம். இந்த சவுக்கு மரம் எதற்காக குபேர வீர ஆஞ்சநேய சுவாமியுடைய மண்டபத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளதுன்னா சுமார் 18 அடி உயரத்தில் கோபுரங்கள் கட்டுவதற்காக அதற்காக சாரம் போடுவார்கள் கோபுரம் கட்டுவதற்காக. அதே போல் இது 10 அடி சவுக்கு மரங்கள் சாரமாக பயன்படுத்தி இந்த கோபுர பணிகளை சிறப்பாக செய்வார்கள். இப்போ பார்த்திங்கன்னா சுமார் 5 அடி உயரத்தில் இந்த கோபுரத்துக்கான நிர்மாணங்கள்லாம் துவங்கி நடந்து கொண்டிருக்கின்றது. பொதுவாக நம்ம மதில் சுவர் மண்டபங்களுக்கெல்லாம் சுவர் 3/4 அடியில் போடுவோம். அதனால் அது செங்கல் வந்து ஒரு தேவையான அளவு தான் பயன்படும். ஆனால் இது பார்த்திங்கன்னா கீழே இருந்து 2 அடி அகலத்தில்
அந்த கோபுர பேஸ்மெண்ட் ஆரம்பித்து அதிலேருந்து அளவு பிரித்து அந்த கோபுரத்துக்கான வளைவு நெளிகள்லாம் வர்றதுனால கோபுர பணிகள் ஆரம்பித்து சுமார் 2-3 நாட்களுக்குள்ளாகவே 5000 மேற்பட்ட செங்கல்கள் இதுவரை திருப்பணியில் கலந்துள்ளது. சுமார் ஒரு நாளைக்கு தோராயமாக இந்த கோபுர பணிகளுக்கு 1000 செலவாகுது. ஒரு அடி உயரம் ஏழுமணம் 4 அப்படின்னா தோராயமாக 1000 செலவாகுது. இன்னும் 18 தோராயமாக அந்த கோபுர அளவு வரும்னா இந்த கோபுரத்திற்காகவே தோராயமாக ஒரு 18000 செங்கல்கள் பிடிக்கும் என எதிர்பார்க்கின்றோம். அப்படி ரொம்ப இப்போயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோபுரத்துடைய உருவங்கள்லாம் நமக்கு தெரியும். அந்த புருவம் என்று சொல்வார்கள், அந்த வளைவு நெறிவெல்லாம் இப்போ அந்த செங்கல் கட்டு வேலை செய்யும்பொழுதே கொண்டு வருகிறார்கள். மேற்கொண்டு இந்த பூசு வேலை செய்து அங்கங்கே சிற்ப சிலைகள்லாம் அமர்த்தி பார்க்கும்பொழுது திவ்ய தரிசனமாக இது நமக்கு காட்சியளிக்கும். ஸ்ரீ குபேர வீராஞ்சனேயர் திருக்கோவில் திருப்பணி கைங்கிற வைபவத்திலே கோபுர திருப்பணி நடந்து கொண்டிருக்கின்றது. மேலே வந்து சீதா லக்ஷ்மண ராமர் பார்க்குறோம், பக்தாஞ்சனேயர் பார்க்குறோம். அடுத்ததாக ரெண்டாவது ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கோபுரம் தாங்கி தேவதைகள், விசேஷமாக இந்த முகமே பார்த்தீங்கன்னா திவ்யமாக சிரித்த முகத்தோடு அலங்காரமாக இருக்குது. இந்த அம்பாள் வந்து கையில் கத்தி வச்சுருக்க மாதிரியும் அப்படியே கோபுரத்தை தாங்கி பிடிச்சிருக்க மாதிரியும் ஒரு உருவமைப்பு சிற்பிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஜெய ஸ்ரீராம், ஸ்ரீராம ஜெயம். முறை இதழை பிரித்தோம்னா எப்படி இருக்கும், அது போல மேலே ஒரு இதழ் கீழே ஒரு இதழ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோஜா மாலை வைத்தோம்னா என்ன அமைப்பு இருக்குமோ அது போல நடந்துருக்கு. நாசி என்று தமிழ்லையும் யாலி என்று வடமொழியிலையும் சொல்லுவாங்க. அந்த முகத்தை இன்னைக்கு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். திருப்பணியில் பங்கு கொள்வோம், பலனடைவோம். இது ரொம்ப விசேஷமானது. எல்லாருக்கும் அவ்வளோ எளிமையாக இந்த மாதிரி திருப்பணிகளை வந்து பார்க்குறதுக்கும் கலந்துக்கிறதுக்கும் அந்த பாக்கியங்கள்லாம் அவ்வளோ எளிமையாக கிடச்சிருதில்ல. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த இடம் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. தாமரை இதழ் அந்த ரோஜா மாலைலாம் இந்த இடத்துல இன்னும் பண்ணலை, இனிமேல் தான் வேலை பண்ண இருக்காங்க. இது போல் எல்லா இடமும் நடைபெறும்.